ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வம் நிலை அதிகரிச்சுட்டே இருக்கும். நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. சுக்கர ஹோரை நேரம் எந்த நேரத்தில் வரும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 to 7 காலை நேரம், மதியம் வந்து 1 to 2 வரை இருக்குது, இரவு வந்து 8 to 9 சுக்கர ஹோரை நேரம். இந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி படம் எடுத்துக்கோங்க. அதில் சந்தன குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு வாசனை மலர்கள், மல்லிகைப்பூ அல்லது தாமரை மலர்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு காமாட்சி அம்மன் தீபமோ அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வைத்துட்டு மகாலட்சுமி போற்றி 108 போற்றி நம்ம வந்து சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் வந்து 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். காயின்ஸால் 1 ரூபாய் காயின்ஸால் 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமாக பால் பாயசம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இந்த பூஜை வந்து ரொம்ப எளிமையான முறையில் பண்ணாலே போதும், நமக்கு ஏகப்பட்ட பலன் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நம்ம வந்து சுக்கரஹோரை பூஜை பண்ணும்போது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ நிலை அதிகரிக்கும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் உப்புலேயும் மஞ்சளே இருக்குது. நம்ம இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வந்து கடையில் நம்ம வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரஹோரை நேரத்தில் மஞ்சளும் உப்பும் வாங்குவது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து செல்வம் அதிகரிப்பதற்காக நம்ம வந்து மஞ்சளும் உப்பு வாங்கணும். காலையில் 6 to 7 வாங்க முடியல அப்படின்னா மதியம் 1 to 2 வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கி அதை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து செல்வம் அதிகரிச்சுட்டே இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னா சுக்கரஹோரை நேரில் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி பூஜை செய்ய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம முடிஞ்சால் வாசலில் வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து மாவிளை தோரணை கிடைச்சா கெட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மலர்கள் மட்டும் போட்டுக்கலாம். நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பு. நம்ம மகாலட்சுமி பூஜை காலையிலும் வெள்ளிக்கிழமை காலையிலும் பண்ணுங்கள், மாலையிலும் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.